ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம சிக்கா வந்து சிக்கியா எப்படி மாறுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது சிக்கா புரோக்கர் வந்து சிக்கா ஐட்டமாக மாறுறாரு, லேடியாக மாறுறாராம். அவரோட லைவில் வந்து சொல்கிறாரு, அதை கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கா மாமா வந்து லைவில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நம்ம ஆர்கே முத்துரவி இல்லை, அவர் வந்து இவங்களுக்கு சேலை கட்டாது இதெல்லாம் நேற்று லைவில் போட்டாங்க, அதை இவர் பார்த்துருப்பார் போல். வாங்க வாங்க, அடிக்கல இல்லை, பரவாயில்ல, வாங்க வந்து எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. என்னென்ன வேணும்னா, 36 சைஸு ப்ளவுஸுக்கு அவர் பாடிங்கிறாரு. சிக்கா சூப்பராக தான் இருக்கும், 36 சைஸ் வேணுமா, 36 பாடிக்கு கொண்டுட்டு வாங்க தங்கச்சி அப்படிங்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து காஞ்சிபுரம் தான் பட்டு படம் வேணுமா, வேறு எதுவுமே வேணாமாங்க, நல்லா நோட் பண்ணுங்கள், காஞ்சிபுரம் பட்டு தான் எடுக்கணுமா, காஞ்சிபுரத்தில் வந்து எடுக்கணும். அப்புறம் வந்து பச்சை கலர் பட்டு தான் சிக்காவுக்கு பிடிக்குமா. அப்புறம் வந்து பேர் வந்து சிக்கின்னு மாற்றிக்கிடுவாராம், சிக்கியான், இனிமேல் சிக்கான்னு கூப்பிடக்கூடாது, சிக்கியான். அதனால தான் நான் வந்து வீடியோ ஆரம்பத்துலேயே சிக்கின்னு சொன்னது. ஓகேவா? அடுத்து வந்து பொட்டு, நம்ம ஊர்காவலில் ராதிகா மேடம் இருக்காங்களே, பெருசாக ஒரு பொட்டு, சாந்து பொட்டு, அது மாதிரி வச்சு சாந்து பொட்டு ஒன்று நான் கொடுப்பேனு, ஓஹோன்னு அவர் பாணியில் பாடுறாரு. நான் பாடலைங்க, அவர் அப்படி பாடினார் லைவில். எனக்கே அது சிரிப்பு சிரிப்பாக வருது. சிக்காவை பார்த்து பார்த்தாலே சம்டைம் அப்படி தான் சிரிப்பு வரும், சம்டைம் கோபம் வரும், சிரிப்பும் காட்டுவார் அப்படிங்கிறாரு. அது மாதிரி சாந்து போட்டு நல்லா பெருசாக வைக்கணுமா. விலகா சிஸ்டர் தங்கச்சியை போய் அக்காங்கிறாரு, அதுதான் என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஓகே, அவர் அப்படித்தானே, எது பொருத்தமான விஷயமோ அதை சொல்லவே மாட்டார். அப்புறம் வளையல், கண்ணாடி வளையல் நிறைய வேணுமா, இந்த கையில் ஒரு 10-15 வளையல் போல், அந்த கையில் ஒரு 10-15 வளையல் போல் வேணுமா, சரி போட்டுடலாம். அப்புறம் வந்து அடிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டீங்க, அதனால் தாராளமாக வந்து எல்லோரும் நல்லா வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு. லிஃப்டிக்கு வந்து அவருக்கு அதை பற்றி அவர் சொல்லலை, பட் நமக்கு என்ன பிடிச்சதோ அதை நம்ம வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நம்ம இல்லை, ஆர்கே முத்துரவி அவங்க ஃபேமிலி வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நேற்று லைவ் வச்சுக்காட்ட, இல்லை பாளையங்கோட்டையா இல்லை வந்து புழலா அப்படிங்கிறாரு. எதுவாக இருந்தால் உனக்கு என்னப்பா அப்படிங்கிறாரு அவர் கோபம் கோபமாக. அதுமாரி இந்த அம்மாட்ட போய் லைவில் கேட்குறாங்க, எந்த ஜெயிலாக வேணாலும் இருந்துட்டுமே, துபாய் ஜெயிலாக கூட இருக்கட்டுமே, உங்களுக்கு ஏன் கேஸுன்னு இருந்தால் ஒன்று இது இருக்குமே. ஆமாம்மா, எல்லாமே இருக்கும், உனக்கே தெரியுது, உங்கள் ரெண்டு பேருக்கும். ஆனால் பயப்படுற மாதிரின்னு வந்து சீனை போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மக்களால் ஏற்றுக்க முடியல. அப்புறம் நேற்று சிக்கா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒரு கமெண்டில் கேட்குறாங்க, நீங்கள் இங்கேயும் அங்கேயும் மாற்றி பேசுகிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை, அதையே நீங்கள் சரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு வந்து கேட்குது. கரெக்டு தாம்மா, நாங்கள் திருந்திட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க, பட்டு திருந்தி வாழ்கிற ஒரு பொண்ணை வந்து நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிற மறுபடியும் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சூர்யா கேப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாண்டா, ஐட்டம் தான்டா, அவள் அப்படி தான்டா வாழ்வேன் அப்படிங்கிற, இதைத்தானே சிக்கா நாங்களும் எதிர்பார்த்தோம். ஆமாம், நான் ஒரு ஐட்டை கூட தான் வாழ்கிறேன், அவள் எனக்கு அவள் தான் வேணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு இந்த வார்த்தையை மிந்தியே சொல்லணும். அப்புறம் சொல்லிவிட்டு ஒன்று இவர் போவாரான், இல்லைனா அவங்க போவாங்களாம் ஜெய்க்குள்ளே, இல்லை ரெண்டு பேருமே போனால் அவங்க அம்மா அந்த குழந்தைங்கள பார்த்துப்பாங்களாம். அவங்க அம்மா பார்க்கலன்னா சீமா பேகன் ஒன்று வரும் பாருங்கள் கமலில், அந்த லேடி பார்த்துக்குமா. சிக்கா, நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. திவ்யா கிளச்சி கூட அப்படித்தான், நான் ஜெயிலுக்கு போகிறேன், எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கள், ஒரு 5000-10000 போட்டு விடுங்க, எனக்கு ஒரு 50000 கோர்ட்டு கேஸுக்கு செலவாகும்ச்சு, யாராவது போட்டாங்களா, போடலை, அதே கதி தான் உனக்கும், யாரும் போட மாட்டாங்க, யாரும் உன் குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்க. என்ன கமெண்டில் வரவங்களாம் நாளைக்கு திருச்சி ஓடிடுவாங்க, நீ இருக்குந்தண்டி அந்த கமெண்டில் வந்து நீ இருக்கியா செத்திட்டியா அப்படின்னு குஷாலம் விசாரிக்க வருவாங்க. எப்படி குஷாலம், குஷாலம்னா அவருக்கு தெரியும், மதுரகர பாஷையில் குஷாலம்னா நல்லா விசாரிக்க வருவாங்க. அதனால் இந்த கமெண்டில் வரவங்களாம் பார்க்க மாட்டாங்க, எங்கள் கமெண்டில் உள்ளவங்களாம் வந்து எங்களுக்கு குரல் கொடுக்க வருவாங்க. எப்படின்னா நாங்கள் கேஸுக்கு போனோம்னா பின்னாடி வருவாங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கோம், அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? லேடிஸும் வருவாங்க, ஜென்ஸும் வருவாங்க, எந்த ஒரு யூடியூபருக்கும் யாரும் வந்தது கிடையாது, பட் நமக்காக வராங்க, குரல் கொடுக்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, அந்த பேகம் வரும், ரம்மியை பண்ணி வரும், யாரும் வரமாட்டாங்க செல்லும், அப்புறம் உன் குழந்தைங்களையும் யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த பசங்களையும், புரியுதா? அப்புறம் நம்ம ரவுடி பேபி சூர்யா, இந்த மீசை முருகு பிரதர் ரொம்ப தரைக்குறவாக பேசியிருந்துச்சு,
நேற்று லைவில் அவங்க பையனையும் பற்றி ரொம்ப தரக்குறவாக பேசிச்சு. அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு அழகான பையன், நான் நிறையா அவரோட இது லைவில் பார்த்துருக்குறேன். அமைதியான பையன், ஒரு அந்த ஒரு பையனை போயிட்டு எனக்கு அதை வெளியில் சொல்ல முடியல, குழந்தைய அந்த மாதிரி திட்டுறேன், நீ இந்த மாதிரி திட்டி 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 தான் நீ நிறைய பேரை சாபத்தை வாங்கிட்ட. நீ வந்து ஒரு குழந்தைய இந்த மாதிரி பெண் குழந்தையாக படித்த, நான் ஆன்லைனில் படித்தேன்னா என்னம்மா போனன்னு சொன்னேன் கேட்ட பற்றி. அப்போ எத்தனை பேர் உன் குழந்தைக்கு சாபம் விட்டுருப்பாங்க, அந்த சாபம் தான் இன்றைக்கி உனக்கு பழிக்க போடுப்பார். நீ விடுற சாபம் யாருக்கும் பழிக்காதான், ஒட்டுமொத்த மக்கள் சாபத்தை நீ வாங்கிட்டு நேற்று அந்த அண்ணனை பேசுகிறேன்னா அவருக்கு லொக்கு லொக்குன்னு இருமுறாரு, ஆளைப்பாரு மூஞ்சியப்பாரு, நீ கேட்குறியா குடிக்கிற நாயே, மொதல் உன் சூத்துட்டு பீய தொடடி. அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாதுண்ணே, உனக்கு தான் கேடுகாலம் வந்துருச்சு. நீ எங்கே இருக்க போகிற, என்ன பண்ண போகிறேன்னு கடவுள் எழுதி வச்சுட்டாரு, அதை மாற்றவே முடியாது. கத்து, நீ எவ்வளோ தூரம் கத்துவியோ கத்து மவளை கத்து. ஓகே மக்களே, இவளை வந்து சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கள பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க, நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நானும் இதில் வந்து எவ்வளோ பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்காம நாங்கள் முன்னெடுத்து காலில் எடுத்து வச்ச காலை பின்னெடுத்து வைக்க போகிறதில்ல. இது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். இவளை பார்த்து யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க, கூலாக இருங்க. இதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். முக்கிய மக்களை இதோட என்னோடய பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.